வணக்கம் மக்களே, நேற்று கர்நாடகாவில் பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார மேடையில தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திரு அண்ணாமலை முன்னிலையிலே வந்து தமிழ் தாய் வாழ்த்து மேடையில் இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக நிறுத்துங்க, கன்னட வாழ்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய முன்னாள் துணை முதல்வர் ஈஸ்வரப்பா அவர்கள் வந்து அந்த பாட்டை வந்து உடனடியாக நிறுத்துங்க, கன்னட வாழ்த்து போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவத்தை நேற்று பாஜக பிரச்சார மேடையில் அந்த ஒரு தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிப்பு நடைபெற்றிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்க, நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்விட்டை பார்த்துட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திமுக எம்பி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு இந்த தமிழ்தாய் வாழ்த்து நிராகரிக்கப்பட்டதற்கு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்து இழிவுபடுத்தும் பொழுது தனது கட்சிக்காரர்களே கண்டிக்க முடியாத அண்ணாமலை தமிழ் மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவார் என்ற ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதற்கு முட்டு கொடுக்குற அண்ணாமலை எப்படி முட்டு கொடுக்குறாரு பாருங்க, தவறுன்னு ஒத்துக்காத அண்ணாமலை அதை வந்து எப்படி இது வந்து நம்ம அரசியலாக தான் பார்த்தாகணும், எப்படி பாஜக இதை அரசியலாக்க முயற்சிக்கிறதோ அதுபோல நம்மளுடைய தாய்மொழி வாழ்த்துல தமிழ் மொழி வாழ்த்த தமிழ் தாய் வாழ்த்த எப்படி அந்த நாட்டு அரசு நிராகரிக்கிறது. அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி முட்டு கொடுக்குறாருன்னு பாருங்களேன். அதுக்கு அவர் முட்டு கொடுக்குறத பாருங்களேன், அடித்து கொண்டு புரல, இது ஒன்றும் திமுக மேடை அல்ல. சரி, ஓகே, நான் ஒன்று கேட்குறேன் அண்ணாமலை அவர்களே, தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்களுக்கும் சொந்தமான ஒரு பாட்டு, தமிழ் இனத்திற்குமே தமிழ் இனத்திற்கே சொந்தமான உறுத்தான ஒரு பாட்டு, ஒரு வாழ்த்து. அதை கர்நாடகா மேடையில் முறை அதாவது கர்நாடகா மேடையில் ஒலிக்க செஞ்சது தப்போ தப்பு இல்லையோ அப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் தமிழர் தானே, நீங்கள் தமிழர் தானே, தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் தானே, ஏன் அதை நீங்கள் முறையிட்டு இருக்கலாமே, நிறுத்தாதீர்கள், ஓடட்டும், அதற்கு பிறகு அதை வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் உங்களால் அதை சொல்ல முடியல? நான் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்றதுக்கு சில பேர் சொல்ல விரும்பலாம், நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, உள்ளதை உள்ளபடி பேச, தமிழ் அப்படின்றது எந்த ஒரு கட்சிக்குமோ இல்லை எந்த ஒரு சாதிக்குமோ அது வந்து சேராது, சரிங்களா? இது வந்து திமுகவுக்கு சொந்தமானது, இது வந்து ஏடிஎம்கேக்கு சொந்தமானது, இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சொந்தமானது, இது வந்து பிஜேபிக்கு சொந்தமானது, விசிகாவுக்கு சொந்தமானது, அப்படி ஒருபோதும் தமிழை நிராகரிக்க முடியாது. நிராகரிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய அடிமுட்டாள் யாருமே கிடையாது. திரு அண்ணாமலை அவர்களே, நீங்கள் போட்ட பதிவு வந்து அடித்து கொண்டு புரல, இது ஒன்றும் திமுக மேடை அல்ல. கனிமொழி அவர்கள் போட்ட ட்விட் வந்து திமுக தனது சகோதரர் பாடலை நீங்க வந்து கிண்டல் செஞ்சிட்டேன்னு போடல, ஸ்டாலின் தவறாரு விடியல் தர போறாரு அப்படின்ற பாட்டுக்காக அவங்க வந்து பதில் போடல, அப்படின்ற பாட்டை கர்நாடக மேடையில நீங்க வந்து ஒளிச்சதுக்காகவோ ஒளிப்பதிவு செஞ்சதற்காகவோ அவங்க வந்து ட்விட் போடல, திரும்ப திரும்ப அண்ணாமலை அவர்களை முட்டு கொடுப்பதற்காக 1000 காரணங்களை வேணாம் சொல்லலாம், ஆனா அந்த காரணத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது நிதர்சனம் இருக்கா, ஒரு நேர்மையான விடயம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். என்னதான் என்ன வேணா சொல்லிக்கலாம், நீங்க வந்து இது நிச்சயமான அரசியலதாக பேசுறேன், அரசியல் மட்டும்தான் பேசுறேன், ஆமா, ஏன்னா நேற்று நடந்த ஒரு கொடூரம் அப்படி, ஆமா, தமிழை இழிவுபடுத்தும் தன் தாயை இழிவுபடுத்துவதற்கு சமம் என்று நம்ம நிறைய வாசிச்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். தமிழ் இனத்திற்காக ஈழத்தமிழ் மக்களை பல 100,000,000,000 மக்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாடு தாய்நாடு தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு நம்ம அண்டை நாடான இலங்கையில பல 100,000,000 தமிழர்களை புல்டோசர் ஏத்தி உசுரோட கொண்டாங்க. ஏன்னா எதற்காக அப்படின்னா தமிழ் ஈழம் மலரணும் அப்படின்றது. சரி, இது நான் அந்த டாபிக்ல போக விரும்பல, அது எதற்கு. இப்போ கர்நாடகா மாநிலத்துல பிஜேபி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிவமேகா என்ற ஒரு நகர்ல, அதுவும் இத்தனைக்கும் தமிழர்கள் பெரும்பாலும் வசிக்கக்கூடிய இடம்னு சொல்றாங்க, நான் வந்து வாசிக்கும் பொழுது கூகுள் தேடல, தமிழர்கள் பெரும்பாலும் அதிகமாக அந்த இடங்கள்ல வசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அந்த இடத்துல நீராங்கடல் ஆரம்பிச்சு திராவிடமும் திருநாளும் வரும்பொழுது அந்த திராவிடம் என்ற வார்த்தையை போது எந்திரிக்கிறார், எந்திரிச்சு நிறுத்துங்க இந்த பாட்டை இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அட்டென்ஷன்ல நிக்கிறாரு அண்ணாமலை, என்னன்னு கூட கேட்கல, அவர் கேட்டிருந்தா அந்த நிமிஷமே அந்த கணமே
சிவமேக நகரை விட்டு வெளியேறி இருக்க முடியாது. அதுதான் உண்மையான நிதர்சனம். நீங்கள் ஒருபொழுதும் பாஜக எதிர்த்து கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நேத்தி நடந்ததே வேற. நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு ஆதரிச்சு நேத்தி இல்ல போடுங்க ஒளிபரப்பப்பட்டுருச்சு அது வந்து நிறுத்தக்கூடாது பாதியில ஓடி முடிவிட்டும் பிறகு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா உங்களுடைய ட்விட்டர் பகுதியில அந்த மாநிலத்து வாழ்த்து பாடலுக்கு தான் முன்னுரிமை, அதுதான் உலக நியதி, ஓகே ஏத்துக்கக்கூடிய விஷயம். பிறகு எதற்காக அங்கு ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்றுதான் தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கேள்வி. இன்னைக்கு நான் ஒரு இளைஞன் இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்து பேசுறேன் அப்படின்னா எந்த அளவுக்கு அது என்னை பாதிச்சிருக்கும். தமிழ் தாய் வாழ்த்து எங்களுடைய பள்ளிகளில் எங்களுடைய கல்லூரி கால நாட்களில் காலை நேரங்களில் ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு பாடல். அதற்கு நாங்கள் எல்லோருமே எழுந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்லும் பொழுது அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஷன் என்று சொல்லும் பொழுது அந்த இதில் வந்து அசையாமல் ஆடாமல் நிற்கணும். அதுதான் இதுவும் வந்து தமிழ்நாட்டினுடைய நியதி. சரிங்களா அண்ணாமலை அவர்களே? ஆனா நேற்று பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பொழுதே புகுந்து முன்னாள் துணை முதல்வர் ஈஸ்வரப்பா வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? கொஞ்சம் கூடவோ அந்த தமிழர் என்ற உணர்வு உங்களுக்கு இல்ல. இது என்ன வேணா அரசியலா இருக்கட்டும், நான் வந்து நிச்சயமா அரசியல் தான் பேசுறேன். ஏன்னா அந்த அந்த டைம்ல நீங்க வந்து அதை ஓகே நீங்க ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிறீங்க அட்டென்ஷன்ல நிக்கிறீங்க அது ஒரு விஷயம், ஆனா அதற்கு முட்டு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, சரி தப்பு ஒளிபரப்பப்பட்டுருச்சு தெரியாம ஒளிபரப்பப்பட்டுருச்சு இனி அது வந்து நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு இங்கேயுமே ஒரு நீங்க ஒரு வார்த்தையை நீங்க கூட பதிவிடலையே. கனிமொழி அவர்களுக்கு வந்து ரீட்வீட் பண்ண தெரிஞ்ச அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யக்கூடாது இல்ல செய்யலாம்ன்றது முன்னாடியே தெரிஞ்சிருக்காதா, தெரியாமல் நடந்திருக்குமா, இல்லை இதை வைத்து ஒரு அரசியல் செய்யலாம் என்று ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு பிஜேபியினர் இருக்கிறாங்களான்றது எங்களுக்கு புரியல. அப்படி இருந்தா நீங்க வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்தும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு தமிழ்நாடு அரசியலை கவனிக்கவில்லை திரு அண்ணாமலை அவர்களே. எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடலை அண்டை நாடான கர்நாடகா இழிவுபடுத்தும் பொழுது நாங்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதற்கு நாங்கள் ஒன்றும் பிஜேபி காரர்கள் அல்ல, தமிழ் மக்கள், இனமான உணர்வு உள்ள தமிழ் மக்கள். நாங்கள் கொந்தளிக்க தான் செய்வோம், நாங்கள் கேள்வி கேட்க தான் செய்வோம், சரிங்களா? அதுக்காக நீங்க வந்து இது ஒன்றும் அடித்து கொண்ட பொருள திமுக மேடை அல்ல என்னென்னமோ சொல்றீங்க, அதுக்கு வந்து ஒரு தவறு நடந்து விட்டது, அதற்கு ஒரு நியதிக்கான ட்வீட் கொடுத்துருவீங்க, ஓகே ஒன்று அந்த இடத்துல நீங்களும் இருந்திருக்கீங்க தானே, நீங்களும் ஒரு தமிழன் தானே, நீங்கள் இல்லை அப்படின்னா பாடல் நிராகரித்ததற்கு சரி வேற விஷயமா இருக்கலாம். தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய மாநில தலைவர், தமிழ்நாட்டின் பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை, நீங்கள் அந்த மேடல் இருக்க போய் தான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையும் இன்னைக்கு இவ்வளோ கேள்விகளும் மக்கள் மத்தியில் ஊடகங்கள் மத்தியில் தொலைக்காட்சிகள் மத்தியில் இன்னைக்கு எழும்பியிருக்கு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ் மொழி, இன்னைக்கு அந்த தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு பக்கத்து மாநிலத்தில் ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்றத நம்மளுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள், அவருக்கு பல பேர் இருக்கு அது நான் அந்த இதில் சொல்ல விரும்பல. இருந்தாலும் திமுக காரவங்க கேட்டுட்டாங்க அதுக்காக வந்து நான் வந்து பேசுறேன், அதுக்காக வந்து நான் வந்து ரீட்வீட் போடுறேன் அப்படின்ற ஒரு மனநிலை போக்கில் அண்ணாமலை அவர்கள் இருந்தால் அது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமா தான் இந்த காணொளி மூலமா தெரிவிச்சு. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளு இது எல்லாத்துக்குமே மூத்த மொழி தமிழ். இதை வந்து ஒரு 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 முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரய்யா இழிவுபடுத்துறாரு. அதை பார்க்கும் பொழுது அந்த வீடியோக்களில் நீங்கள் நிச்சயமாக காணொலி வந்து சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய அளவில் பரப்பப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு அதை ஆடாமல் அசையாமல் நிற்கிறார். நான் அண்ணாமலை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இல்லையா, போலீஸில் வந்து அது ரொம்பவே கரராக இருக்கும் அந்த மாதிரி தேசிய கீதமோ இல்லை தமிழ் தாய் வாழ்த்தோ பாடும் பொழுது அசையக்கூடாது. ஆமாம், அது நாங்களுமே வந்து போலி காவல்துறை தேர்வு எழுதும் பொழுது பார்த்துருக்குறோம் அது எந்த அளவுக்கு காவல்துறையினர் வந்து அதற்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்றத நான் நேராகவே பார்த்துருக்குறேன். ஒருவேளை அண்ணாமலை வந்து அதற்கு நீங்கள் கொடுத்துருக்கலாம், தவறு இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன தவறு செஞ்சு விட்டாங்க. நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டிலேருந்தா சவுண்ட் சர்வீஸ் அங்கே கூட்டு போனீங்க? இல்லை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் சர்வீஸ் தானே அது, ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரு நபர் தானே அது. இல்லை தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா கொண்டு போயிட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த எப்படி கரெக்டாக வந்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து போடுறாரு,
இதுலயும் அரசியலை கலந்து கொண்டு பாக்குறீங்க அண்ணாமலை அவர்களே. தமிழ்நாட்டுல எல்லாவித செயல்களும் நாங்கள் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது போல ஒரு நாள் பிஜேபியும் அண்ணாமலையும் புறக்கணிக்கப்படுவது நிச்சயம். தமிழ் மக்களால் பிஜேபியும் திரு அண்ணாமலை அவர்களும் புறக்கணிக்கப்படுவது நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகம்ன்ற மாதிரி கணக்கெடுப்பில் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் பிஜேபி பின்னாடி வர்றாங்கன்றத தமிழ்மான உணர்வு உள்ள இளைஞர்கள் வந்து யாருமே பிஜேபி பின்னாடி போக மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி வந்து பிஜேபிக்கு தமிழும் பிடிக்காது, தமிழ்நாட்டையும் பிடிக்காது. ஆமாம், அப்படிதான். அதுவும் எங்கே போனால் கன்னடாவில் நம்ம காவிரி பிரச்சனை வந்தபோதே பார்த்துக்கலாம். தமிழனை அடித்தாங்க, இழுத்து போட்டு கொளுத்துனாங்க, பஸ்ஸை கொளுத்துனாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. தமிழ் அதாவது தமிழனை கண்டா பாம்பை கண்டா பட நடுங்குன்னு சொல்லுவாங்களே, அதே போல் தமிழனை கண்டா கன்னடனுக்கு பிடிக்கல, இந்த பிஜேபிக்கு பிடிக்கல, பிஜேபியில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் தமிழ்நாட்டை கண்டா பிடிக்கவே இல்லை. அது ஏன் தான் தெரியல. தமிழ்நாடு எதற்காக பிஜேபி எதிர்க்குதுன்றத ஒரு போக்காக நம்ம பார்த்தாலும் நம்ம அந்த அரசியலுக்குள்ள போக தேவையில்லை. இப்போ தமிழ்தாய் வாழ்த்து, ஓகே, இதை எதிர்த்து திமுக அரசு தமிழ்நாடு அரசு வந்து நிச்சயமா வந்து அவதூறு வழக்கு இல்லை அவமதிப்பு வழக்கு நிச்சயமா தொடரணும்னு சொல்லிட்டு எங்கள் நேயர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே தமிழ் மக்களையுமே தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூலியமாக நிராகரிச்சிருக்கிறாங்க. முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா மேல வழக்கு தொடர முடியாதுன்னு பார்த்தா முடியும். ஏன்னா 2019 கர்நாடகா தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிரவ் மோடி, லலித் மோடி, மோடின்ற பேர் வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து திருநனா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய காங்கிரஸின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசியதற்கு அவருக்கு வந்து 2 ஆண்டு சிறை. அது எப்படி சடனா வந்து உடனே 2 ஆண்டு சிறை. எம்பி பதவியை பறிக்கிறாங்க, அவர் தங்கியிருந்த வீட்டை பறிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மாநிலத்தினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை நிராகரித்த முதல்வருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? அவர் மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நிச்சயமாக இது போன்ற செயல்களில் தொடர்ந்து பாஜக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறது. ஏன்னா இதை வைத்து ஒரு அரசியல் செய்வாங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைவர் முக ஸ்டாலின், அதாவது நம்மளுடைய முதலமைச்சர், ஏதாவது ஒரு வழக்கு தொடர்ந்த உடனே பாருங்க, இதான் வந்து திராவிடம், இதான் வந்து தமிழ்நாட்டில் இப்படி இருக்கு, காங்கிரஸ் உடனே ஓரம் தள்ளுங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்காங்க, இது ஒரு மாதிரியான அரசியல். இன்னும் நம்ம அரசியல தெளிவா பேசுறதுக்கான களம் இது இல்லை. இருந்தாலும் ஒரு இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் என்றனால அரசியலை புறந்தள்ளிட்டு பேச ஒரு முடியாத ஒரு விடயம். கர்நாடகாவின் பிஜேபியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா மீதும் அண்ணாமலை மீதும் இந்த அரசு வழக்கு தொடுக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு கடந்த 14 வருடத்திற்கு முன்பு தமிழ் இல்லத்தில் குத்து குத்தாக தமிழ் மக்களை அடித்து விரட்டினாங்க. காவேரி நதிநீர் பிரச்சனைக்காக கர்நாடகத்திலையும் தமிழ் மக்களை அடித்து விரட்டினாங்க. இன்னைக்கு தமிழனுடைய பண்பாட்டு ஒரு பாடல், தமிழ்தாய் வாழ்த்து பாடல், அதை வந்து இன்றைக்கி இழிவுபடுத்துகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் தமிழ் மக்கள் எத்தனையோ இன்னல்களை சந்திக்க இருக்கிறார்கள். இவர்கள் மூலியமாக நாட்டை சீரழித்து கொண்டு தமிழ்தாய் வாழ்த்தை துச்சமாக இன்னி மேடையிலேருந்து அவமதிப்பு செஞ்சு இன்றைக்கி வந்து அதெல்லாம் வீடியோலாம் பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு கோபத்தையினோட நம்ம வந்து இதை எப்படி அரசியல் மாற்றம் கொண்டு வருவது, எப்படி இவர்களுக்கு புரிய வைப்பதுன்றதான் யோசிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இது என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து அடுத்த ஒரு காணொலியில் பார்ப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோஸ்வா. நன்றி.